தேர்தல் என்பது ஒரு திருவிழா. கொண்டாட்டத்துடன் தேர்தலை நாம் அணுகும் விதமே வேறு. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நாளை மதுரையில் சித்திரை திருவிழாவும் நடைபெறவுள்ளது. மதுரையை சுற்றியுள்ள மாவட்ட மக்கள் தேர்தல் திருவிழாவையும் கள்ளழகர் விழாவையும் ஒரே நாளில் கொண்டாடுகின்றனர். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மதுரையில் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கின்றன. அதேபோல வாக்குச்சாவடி மையங்களும் மக்களை வரவேற்க தயார் நிலையில் உள்ளன. இது ஒரு புறம் என்றால், மற்றொரு புறம் இன்னொரு திருவிழாவுக்காக மக்கள் காத்து கொண்டுள்ளனர். அது கள்ளழகர் திருவிழா. தேர்தல் நடைபெறும் அதே நாளில்தான் சித்திரை திருவிழா நிகழ்வும் நடைபெற உள்ளது. மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்ட மக்களுக்கு கள்ளழகர் திருவிழா மிக முக்கியமான திருவிழாக்களில் ஒன்று. அப்படி இருக்கும்போது தேர்தல் திருவிழாவும் கள்ளழகர் திருவிழாவும் ஒரே சமயத்தில் வருவது மக்களுக்கு இரட்டை சந்தோஷம் என்று சொல்கிறார்கள். இந்த வருஷம் அலராத்திரங்களோடையும் சேர்த்து இந்த திருவிழாவோட சேர்த்து தேர்தலும் வருது. மதுரை மக்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், எப்பயுமே முக்கியத்துக்கும் முக்கியத்துவமான ஒரு விஷயத்துக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். திருவிழா எப்பயுமே நம்மளுக்கு முக்கியமான ஒன்று, அதை விட முக்கியத்துவமான ஒன்று நம்மளோட ஜனநாயக கடமை ஆட்டுறது. அந்த ஜனநாயக கடமை ஆட்டுறதுக்கு எல்லோரும் ஓட்டு போடணும், எல்லோரும் திருவிழாவும் கொண்டாடணும். ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயம். முக்கியத்துவமான விஷயம் ஜனநாயக கடமை ஆட்டுற இந்த தேர்தலான இது. மதுரை மக்கள் மட்டுமல்லாது நகரங்கள் பல கடந்தும் அன்னை மீனாட்சியை தரிசிக்க லட்சோப லட்சம் மக்கள் கூடுகின்ற நாளில்தான் விரலில் மையிட்டு ஜனநாயக கடமை ஆற்றுகின்ற தேர்தலையும் இந்த நகரம் சந்திக்க இருக்கிறது. மதுரைக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சாலே விட மாட்டோம். இப்போ ரெண்டு சந்தோஷம், தேர்தல் வந்திருக்கு, திருவிழாவும் வந்திருக்கு. தேர்தலை ரொம்ப சிறப்பாக முடிச்சுட்டு திருவிழாவையும் ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். மாசி வீதிகளில் அசைந்தாடும் தேர் அழகாக சென்று வர ஏற்பாடு நடைபெறும் நிலையில், வாக்குப்பதிவை 100% பெற்றே ஆக வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் 8 மணி வரையில் வாக்களிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வட்டம் அழகர் திருவிழா வந்து வர்றனால தேர்தலும் சேர்ந்து வருது. தேர்தல் சேர்ந்து வர்றதுனால ரெண்டுமே எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி மக்கள் எல்லாமே ஒரு ஆரவாரத்தில் இருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டுட்டும் திருவிழாவும் அதோடு சேர்ந்து கொண்டாடணுன்றதே மக்களோட விருப்பம். எங்கள் விருப்பமும் அப்படி தான். மதுரையில் தேர்தலும் திருவிழாவும் ஒரே நாளில் வருவதால் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்க மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை நிர்வாகமும் முனைப்புடன் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.